ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷ மாம். புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு நாளன்றும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்கள் நிறங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் நம்ம பலாபலன்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம பார்க்கறது உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக இந்த ஜோதிட சாஸ்திரங்கள் உண்டு. ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக இறைவனுடைய வழிபாடு ரொம்ப மகத்துவம் வாய்ந்ததாக இருந்துருக்கு. இறைவனுடைய வழிபாட்டை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக சொல்லிகிட்டு இருக்கோம். இது எல்லாரும் வீட்டிலிருந்து பண்ணக்கூடிய அற்புதமான தாந்திரிக பிராயஸ்தம், சீக்கிரமாக உடனே பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்களும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம மனசில் போட்டு ஒவ்வொன்றையும் யோசிச்சு 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 பண்ணுறது, நல்ல விஷயங்களாக பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறும். அதே மாதிரி நம்ம கடமையை செஞ்சால் போதும், வேற எந்த எதிர்பார்ப்பும் இருக்க வேண்டாம். அது எல்லா பிரதிபலனும் இறைவன் கொடுப்பார் அப்படிங்கிறதும், மித்தவாவுடைய கனவுக்காக அதாவது மற்றவங்க நம்மளை பார்க்கணும்னு நம்ம சில தோற்றத்தை மாற்றிக்கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லதுங்கிற ஒரு அற்புதமான கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு வெளிநாட்டுக்காரர், அவருக்கு எங்கே போனாலும் ஒரு குருவுடைய பேர் கேட்டுகிட்டே இருக்கு. இந்த குரு இந்த குரு இந்த குருன்னு ஊர் மக்கள் பூரா அந்த குருவை பற்றி பேசிகிட்டே இருக்கா. அந்த குருவை பார்க்கணுங்கிற ஒரு பெரிய ஆர்வம் அவருக்கு வந்துருச்சு. இந்த குரு எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டால், இதோ தெரியுது பாரு மலை அந்த இடத்துல இருக்கார். இவர் மனசில் அந்த குருன்னு சொன்னோன்னே பெரிய தாடி, நிறையா முடி, ஜடாமுடி எல்லாம் வச்சுன்னு இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அந்த வெளிநாட்டு நபர்கள் அப்படியே வந்துட்டு இருக்கார். அந்த மலை பக்கத்தில் வந்துட்டு ஒரு தோட்டம் பார்த்தா பூச்செடிகளாக அப்படியே கொழுந்து கிடக்கு. அப்பா இந்த வரைக்கும் இந்த தோட்டத்திலேயே யாருக்கும் இந்த மாதிரி கிடையாது. சரி இந்த தோட்டத்தில் போய் கேட்பா குரு எங்கே இருக்காருன்னு. அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் வேலை செஞ்சுருக்கார், தோட்ட வேலை செஞ்சுருக்கார். அவர் சாதாரணமாக இருந்துருக்கார். அவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஐயா இந்த ஊரில் குருன்னு சொல்கிறாரே அவர் எங்கே இருக்கார். அவர் ஒன்றும் சத்தம் இல்லாமல் அமைதியாக வேலை செஞ்சுட்டே இருக்கார். அமைதியாக வேலை செஞ்சுட்டே இருக்கா, திருப்பி பேசலை, திருப்பி பேசவே இல்லை, திருப்பி பேச திருப்பி பேசவே இல்லை. கொஞ்ச நேரம் என்னடா இது, இவர் காதும் கேட்கலையாட்டிருக்கு. நேராக பக்கத்தில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, ஏன் இங்கே குருன்னு சொன்னார் அவர் எங்கேன்னு. அவர் தாங்க குரு அப்படின்னு சொன்னாராம். என்னது, நான் குருன்னொன்னே ஜடாமுடி தாடியோட இருப்பார்னு பார்த்தா இது என்ன இப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே, கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்து அங்கே உட்காருங்கன்னு சொன்னோன்னா அவர் வந்தாராம். வந்த உடனே சொன்னார், குருன்னு நினச்சோடனே நீ ஜடாமுடி தாடியோட இருப்பார்னு நினச்ச. குருங்கிறது தோற்றத்தில் கிடையாது, ஞானத்தில் உண்டு, அது உன்னுடைய எண்ணத்தில் பிரதிபலிப்பு. நீ அப்படியே பேசும்போது உனக்கு நான் பதில் தந்திருக்கணும். ஏன் பதில் தரல அப்படின்னா, நான் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அந்த வேலையை லயத்து செய்வேன். என்னோட காலை பணி என்ன அப்படின்னு கேட்டனா, இந்த தோட்டத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும், செடிகளை நல்லா ஊற்றணும். என் மனசில் எந்த பாரமும் கிடையாது, நான் எந்த விஷயத்தையும் காதில் வாங்கிக்கிறது எதையும் யோசிக்க கிடையாது. எந்த வேலை செய்யணும் அந்த வேலையில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பேன். அதனால் என் மனசு ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ நீ கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா என்னுடைய மனசு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்றவா பேசும்போது அந்த மற்றவாட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி மனதை தெளிவாக வைத்து கொண்டால் எல்லாமே வெற்றி ஆகுங்கிறதுக்கு இந்த கதை ஒரு பெரிய உதாரணம். குழந்தைகள் அப்படி தான், படிப்பில் முழுமையான கவனம் வச்சுட்டாருன்னா ஜெயிச்சிருவா. இந்த மாதிரி வேலை, தொழில், குடும்பம் எல்லா விஷயத்திலையும் முழுமையாக அந்த நிமிஷத்தை முழுமையாக அனுபவித்தால் நிச்சயமாக வெற்றி பெறும், மனசில் பாரங்களும் இருக்காதுன்னு சொல்லி. சரி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 21-2020 ஸ்ரீவிகாரிவரிடம் தை மாதம் 6ஆம் திருநாள் திங்கக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுஷம், இன்றைய திதி ஏகாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்வினி பரணி, நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்னைக்கு ஸ்மார்த்த ஏகாதசி ரொம்ப விசேஷகரமான நாள். நிறையா பேர் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவுடைய நாராயண நாமத்தை சொல்லி ஸ்திதிகாரகன்னு சொல்லக்கூடிய பெருமாளை மனசார வேண்டின்னு இருப்பா. நிறைய பேர் திருப்பதி போகிற வழக்கங்கள் இருக்கும், விரதம் இருக்கிற வழக்கங்கள் இருக்கும். இப்படி ஏகாதசி விரதம் இருந்தவாளுக்கு பெருமாளுடைய பூர்ணமான அனுகிரகம், மகாலட்சுமியுடைய திவ்யமான கடாட்சமும் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆக இன்றைய தினமும் திங்கக்கிழமை ரொம்ப விசேஷகரமான நாள்னு சொல்லி நாராயண 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 நாராயணங்கிற நாமத்தோட உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி என்பர்களுக்கு தேர்ச்சி உண்டு, வெற்றி உண்டு, பல்வேறு காரியங்கள் லாபகரங்கள் உண்டு. அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு புதிய முயற்சிகள் வேண்டாம்,
கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிற ஆளுக்கு லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். பிரயாணங்கள், இன்னைக்கு இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது, வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு பொருளை வாங்கும் பொழுது ஒரு நாள் கழிச்சு வாங்கிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். காதில் கேட்கக்கூடிய செய்திகள் உங்களை மன மகிழ்ச்சியை கொடுக்கும். பரீட்சையில் குழந்தைகள் நல்ல முன்னேற்றம் ஆன செய்திகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்களுக்கும். அப்பப்போ சில விஷயம் குடும்பத்தை பற்றி சிந்திப்பேன், அப்படி சிந்தனை இல்லாது முழுசாக நீங்கள் என்ன வேலை செய்யறோ அதில் மனசை கவனம் செலுத்திட்டேன்னா உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, பல்வேறு காரியங்களில் உங்களுக்கு லாபகரங்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். வெற்றிகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும். நிறைய கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் நீங்கள் சாதாரணமாக வாட்ட போய் நன்மையாக பேசக்கூடியதாக இருந்துருப்பேன். ஒரு கம்பெனியில் பல்வேறு காரியங்கள் நடந்தாலும் அதை சகிச்சுண்டு போனமே இடமாற்றம் பண்ணி விடலாமான்னு அப்பப்போ மனசு தோணி இருந்தாலும் குடும்ப காரணமாக இடமாற்றம் பண்ணப்படாதுங்கிற ஒரு யோசனைகள் இருந்துருக்கும். பிஸ்னஸில் லாபம் கிடையாது, க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக எதாவது ஆரம்பிக்கலாமான்னு அப்பப்போ தோணும். இருந்தாலும் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தாட்டினல்னா உங்களுக்கு லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார். குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. பணவரவுகள் தேடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். அப்பப்போ யாராவது அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா என்னடா அது, எப்போ பார்த்தாலும் நமக்கு அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இருந்துட்டு இருக்கோமோ, இல்லை நம்ம அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட குணாதிசயங்கள் இருக்காங்கிற அப்பப்போ சந்தேகம் உங்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் அப்படி கிடையாது, மனுஷனுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடியது என்னென்னா அட்வைஸ் தான். அதனால் அவள் சொல்கிறத சொல்லிகிட்டே போட்டு நீங்கள் பாட்டு உங்களுக்கு செயல்படுறத செயல்பட்டுட்டே இருங்க. வேலையில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் லாபகரங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். எண்ணிய காரியம் ஜெயமோட வெற்றியோட நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில நபர் நீங்கள் ரொம்ப நம்பின்னு இருந்தவா உங்களுக்கு வேலை செய்யாத உங்கள் முன்னாடி வேலை செய்கிற மாதிரி காமிச்சுட்டு பின்னாடி உங்களை பற்றி பேசுவா, அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம், எல்லாரும் அப்படி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டல்னா போதும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கை கால் வலி முதுகு சம்பந்தமான உபாதை இருந்துருக்கு வாழ்க்கு கவனம் என்பது தேவை. இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு. மிதுனராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, ரொம்ப கவனத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். வாகனத்தில் போகும்போதும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போதும் சரி, குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கிறது, பிராணிகளை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் தேவை. டெய்லரிங் சம்மந்தமாக, ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவா, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவா, ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. டிரைவிங் ஸ்கூல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், வெளிநாடு படிப்புக்காக போகிறதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு. உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. தாயார் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்ல அமோகமான வெற்றி உண்டு. திருமண காரியம் தடையிருந்த விஷயங்கள்லாம் அமோகமான லாபகரமான செய்திகள்லாம் வந்து சேரும். சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு, வேலை, திருமணம் போன்ற நல்ல காரியங்களுக்கு நீங்கள் முயற்சி சேர்ந்து இந்த காரியத்தை நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான தினம். வேலை வாய்ப்பில் இடமாற்றம், வீடு மாற்றம் போன்ற மாற்றங்கள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏதேனும் ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப ஆர்வமாக செயல்பட்டு அதில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் போது அப்பப்போ மன கஷ்டங்கள் இருக்கும். அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு இறைவனுடைய நாமம் உங்களுக்கு துணை நிற்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி. இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டரிஸ்ன்னு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிதம்பரநாதர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே. கன்னிராசி நேர்களே, பரிசுகள் உண்டு, லாபங்கள் உண்டு, வெற்றி உண்டு. சில விஷயங்கள்லாம் மனசு கொடுத்து யார்ட்டையும் பேச மாட்டேன். யாரா என்ன என்ன நினைப்பா, என்ன நினைப்பா, என்ன நினைப்பாங்கிற ஒரு எண்ணமே அப்பப்போ மனசில் தோண்டிட்டு இருக்கும். யார் என்ன நினச்சா என்ன, நம்ம யதார்த்தமாக இருந்தால் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் மற்றவாளுக்கு தோணும். நம்ம யதார்த்தம் இல்லைன்னா இவா மனசுக்குள்ளே ஏதோ கஷ்டத்தை வச்சுட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் தோணும். தாய் தந்தையர் மூலமாக நிறைய காரியங்கள் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வீட்டில் ரொம்ப வயசானவா இருந்தால் சற்று கவனமோடு பார்த்துக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டிங் சம்மந்தமாக, பிளம்பிங் சம்மந்தமாக, மெஜிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம். புதிய புதிய ஈவெண்ட்டு, புதிய புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வெற்றிகள் உண்டு. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் தரும். கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, பைரவர் வழிபாடு.
உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். நிறைய விஷயங்கள் கணவர் மனைவிக்காகவும் மனைவி கணவருக்காகவும் பரிசுகள் வாங்கி கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பர்த்டே கொண்டாடிட்டு இருக்கிறவா, இன்னைக்கு எதனா வீட்டுல விசேஷங்கள்னு கொண்டாடிட்டு இருக்கிறவா, கல்யாண நாள் கொண்டாடிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் சந்தோஷம் மிகுதியாக இருந்துட்டு இருக்கும். அப்பப்ப திருஷ்டி படுற மாதிரி சில வார்த்தைகள்லாம் வேறுபடும், கொஞ்ச நேரத்துல அது மாறிடும். நலன்கள் கூடி வரக்கூடியதா இருக்கும். ரொம்ப உடம்பு முடியாதவா இருந்திருக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற ரெண்டு சந்தேகம் மனசுல இருந்துட்டு இருக்கும். பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. மனசுல ஒரு காரியம் பட்டது அது அப்படியே நடக்கும், கனவுகள் பலிதமாகும். இன்றைய தினம் துளாராசி என்பவர்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம், பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. உங்க எதிரிகள் உங்களை விட்டு போவாங்க. ரொம்ப குடும்பத்திலேயே இருந்து உங்களை பத்தி திருப்பி திருப்பி தப்பா பேசியிருந்தோ உங்களை விட்டு விலகி போயிடுவா. அவளுடைய குணாதிசயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சிடும். நீங்க வளர்ந்தாவா மன கஷ்டங்கள் அப்பப்பட்டு இருப்பா. சில வார்த்தைகள்லாம் சட்டுன்னு பேசுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இது பெரியவங்க சின்னவங்கன்னு பார்த்து சட்டுன்னு பேசும்போது அவங்களுக்கு மன கஷ்டங்கள் ஆகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பெரியவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குழந்தைகளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் எடுத்து பண்ணிப்பேல். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வாங்கி நிறைக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். திடீர் சொந்த பந்தங்களுடைய வருகை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினமாக இன்றைய தினத்துல உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கு. பல்வேறு காரியங்கள்ல சில முடிவுகள் மற்றவாட்டை கேட்காம நீங்களே எடுப்பேல், அது சரியாகத்தான் வரும். இன்றைய தினத்துல பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புத வாய்ப்புகளை பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களை, பெரிய முயற்சி சாதனைகளை பெறத்துக்குண்டான அற்புதமான தினமா இருக்கும். சில நபர்களை நம்பி பணம் கொடுக்கறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அர்ஜென்சி ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி பணம் கேட்டாலும் நீங்க திருப்பி கொடுக்கக்கூடிய நபரானு பார்த்து கொடுக்கறதும், இல்லைன்னா திருப்பி கொடுக்க மாட்டா, திருப்பி பணத்தை கேட்கறதுக்காக. ஒரு சினிமாவில் சொன்ன மாதிரி பணத்தை வாங்கறதுக்கு நம்ம இவ்வளோ அலைய விடுறோன்னா பணத்தை கேட்கறதுக்கு எவ்வளோ அலைய விடுவோம். அந்த மாதிரி பின்னாடி நம்ம பணத்தை கொடுத்துட்டு திருப்பியும் அவட்ட கேட்கறது வாங்கறது ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். யாரேனும் கையெழுத்து போடுறது, சிபாரிசு கையெழுத்து போடுறது, ப்ரெஃபரன்ஸ்ல சில நம்பரை கொடுக்கறது, உங்களுக்கு தெரிஞ்ச வாழை மற்றவாழ்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. தனுராசி என்பர்கள் நண்பர்கள் மூலமா பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். சில வேஸ்ட்னு நினைக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப அழகாக பயன்படுத்தி அதை ஒரு ஆர்ட்டாக பிடிச்சு வீட்டில் அழகு பொருட்களாக பார்த்து சந்தோஷப்படுவேல். தேவையான உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடிய அற்புதமான தினம் தனுராசி என்பர்களுக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களை, பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். ரொம்ப நாளாக முடியலன்னு நினச்சிட்டு இருந்த விஷயம் இப்போ முடிஞ்சுக்கணும். நீங்கள் நினச்ச காரியங்கள் லாபகரமாக இருந்துட்டு இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். ஒரு நல்ல செய்தின்ற தினத்தில் காதில் எட்டும். வழக்குகள் இருந்தால் அதில் வெற்றி பெறுவீங்க. சில விடாமுயற்சிகள் மூலமாக பல காரியத்தை சாதிக்கக்கூடிய நல்ல வாக்கியங்களை பெறுவீங்க. பெரியவர்கள் மூலமான நல்ல செய்திகள் உண்டு. கூட சகோதர சகோதரிகளுக்கு படிப்பு வேலை திருமணம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறவங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் வாடகைக்கு விட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்கும். சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் கூடி வரும். சொத்து சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். பிறருடைய திருஷ்டிக்கு மட்டும் அப்பப்போ ஆளாவல். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, அங்காள பரமேஸ்வர் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். இந்த தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா பல்வேறு காரியங்கள்லாம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அருமையாக நடக்கும். ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய பேச்சு திறமைகள் வரும். லாங்குவேஜ் ஸ்கில் எடுத்து கற்றுப்பேன். பல்வேறு விஷயங்களில் துரிதமாக செயல்பட்டு அந்த காரியத்தை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான எல்லா காரியங்களும் எடுத்து பண்ணுவேன். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாத எல்லா காரியங்களும் பண்ணுற காட்டி இறைவனுடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தானாகவே நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் பெறக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். குழந்தைகள் படிப்புலி மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் டான்ஸில் எல்லா விஷயங்கள்லையும் வெற்றிகரமாக திகழ்வாங்க. மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், சயின்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கும், ஆராய்ச்சி கல்வி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடிய அற்புதமான இருந்துட்டு இருக்கும். படிப்பு விஷயத்தில் ரொம்ப நாள் தடங்கள் இருந்தவாளுக்கு பட்டயம் பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லட்சணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி அன்பர்களே,
மீனராசி நேயர்களுக்கு மேன்மை பெறக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த பிரச்சனைகள்லாம் அப்போ தீர்ந்து விட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துருக்கும். பணவரவுகள் கூடி வரும். எடுத்த காரியங்கள் விடாமுயற்சியில் வெற்றி பெறத்துக்குண்டான பாக்கியங்கள் உண்டு. யார்ட்டையும் உதவி கேட்க மாட்டேன், ஆனால் சில விஷயங்களில் உதவி கேட்கலாமா வேண்டாமா நான் அப்பப்போ மனசை சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி உதவிகள் கேட்டாலும் நிச்சயம் அவள் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துருப்பாள். திருப்பி வெளியூர் வெளிநாடு போகிறதுக்குண்டான யோகங்கள் பெறக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு துரிதமாக செயல்பட்டு ஒரு சில காரியங்கள் மன திருப்தியாக செயல்படக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள்லாம் இவா நம்மகிட்ட காசு வாங்குறாளோ காசு வாங்குறாளோங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணும். படிப்பில் நல்ல முயற்சியும் வெற்றியும் உண்டு. பட்டயங்கள் பெறத்துக்குண்டான அற்புதமான நாளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, அஷ்டலட்சுமி வழிபாடு செல்வத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, வீட்டில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படுறதுக்கு, வீட்டில் வந்து எல்லா காரியங்களும் ஒரு தடைகள் பட்டுண்டே இருக்கு, இந்த தடைகள்லேருந்து மாறுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நான் நிறைய முயற்சி எடுக்கிறேன் சார், எங்களுக்கு என்னமோ ஒரு தடைகள் பட்டிருக்கு. வீடு ஒரு பிரதானமான காரணமாக இருக்கும். நான் வந்து காசிக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப வேண்டியவர் ஜபத்தை சொல்லும்போது ரொம்ப அழகாக அவர் விளக்கம் கொடுத்தார். அது ஆன்மீக தகவல் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அதாவது எந்த இடத்துல உட்காந்து கங்கே 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 கங்கேன்னு வேண்டினாலே கங்காதேவியோட பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். கங்கையோட அனுகிரகம் கிடைச்சினாலே பரமேஸ்வருடைய அனுகிரகம் கிடைச்சிருமா. அந்த மாதிரி நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறதே கங்கைக்கு மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீருக்கு மேலதான் உட்காந்துருக்கோம். தண்ணி எல்லா தண்ணிக்கும் பேரே கங்கை தான். அது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வரும்போது அதோடைய பேர் மாறுறது. ஆக நம்ம வீட்டில் பாசிட்டிவான எனர்ஜி ஏற்படுறதுக்கும், வீட்டில் எல்லாம் சுபீட்சமாக வர்றதுக்கும், மாறுதல் ஏற்படுறதுக்கும், நிறையா கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சண்டைகள் தீர்றதுக்கு, குழந்தைகள் பேச்சு கேட்காம இருந்தவா, இந்த மாதிரி திருஷ்டிகள் போகிறதுக்கு, அதாவது சர்வ நிவாரணின்னு சொல்லுவாள், அதுக்குண்டான ஒரு அற்புதமான விஷயங்கள் தான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு சின்ன செம்பு சொம்பு, காப்பர் சொம்பு எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி நிறைச்சிக்கோங்க. உள்ளே வந்து ரெண்டு தர்பையை போட்டுக்கோங்க, உள்ளே மஞ்சப்பொடியை போட்டுக்கோங்க, முடிஞ்சால் மாவில் வச்சுக்கலாம். அதை மேலே கையை வச்சுட்டு கங்காதேவியோடைய நாமத்தை 121 தடவை ஜபிக்கணும். கங்கே 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 கங்கைன்னு கங்காதேவியை பிரார்த்தனை பண்ணிக்கணும். சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக புரோக்ஷனம் பண்ணிவிட்டு மேலேயும் தெளிச்சுக்கணும். ஒற்றுமை இல்லாதவா, வீட்டுக்குள்ளே இருந்து சண்டை போடுறவா, ஒற்றுமை இல்லாதவா, லேசாக குளிக்கக்கூடிய தண்ணியில் லேசாக அதை விட்டுடணும். அதை விட்டுவிட்டா போதும், நல்ல குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும், எல்லா கெட்டதும் போய் நன்மைகள் கூடி வரும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பரிகாரம் எங்கேயா பார்த்தது உண்டா? அவ்வளோ விசேஷங்கள், ஆன்மீக தகவல், தாந்திரிய பிராயஸ்தம், இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பிராயஸ்தம் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுக்குண்டான பிரத்யேக புஸ்தகம் ரெடி ஆகிட்டுருக்கு. சீக்கிரமாகவே பிரதிகளுக்கு நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது நல்லது. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகன், வேல் முருகனுக்கு அரகரோகர நன்றி.